ஏய் பிரதர் தாய் குலத்தை அடிச்சா நான் தட்டி கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? யோ, ஏன் புருஷனா தண்ணி போட்டு நடிக்கறானா? உனக்கு என்ன நடுவுல வேடிக்கை? வாயா. இப்ப அடி வாங்குனது கனவா நனவா? ஆயா, வலிக்குது. நான் அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. அம்மா! தங்க பாண்டி? ஆ, யசோதா நீயா? யோ, ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? ना वेना इदमा पुड़िच्चि विडवा याची बा ओडी अय्ये बाबा अय्यो अम्मा ओडा ओडा अडी नसिंगड पोगु अय्यो अय्यो एदो इंद ओर ऐटमाद नसिंगाम मुळिसा इरुकटमे अमेदि अमेदि एन्ना सापाडु इदु एंद वीट्टुकारि सापिडुवा पिच्चकारन कूड तूक्कि एरिंजिडुवा एन्ना एळवु इदु सांबारा साकड तन्निया उडल कोळपुदु पुरिंजिदु इल्ल उंगळ यार समैक्क सोन्नदु எங்க நம்ம சமையல்காரி விதி நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன் நான் என்ன வாய மூடிட்டு சும்மா இருப்பேன் சமையல்காரி சும்மா இருப்பால சர்தான் போடி என்ன நாக்கு நீளுது அப்படினு உன் தொல்ல தாங்க முடியாம சொல்லிட்டு போய்ட்டா இப்போதான் நெருங்க ஆரம்பிச்சேன் என்ன ஏன் முணுமுணுக்குற சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்போதான் நெருங்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள போய்ட்டாலே என்ன இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம் அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும் வந்தா சமையல்காரியோட வாங்க இல்லனா இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்காதீங்க குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன் குனிஞ்சிட்டே போய் தாடுறேன் என் செல்ல மகன் சின்ன பாண்டிகாகத்தா நான் சமையல் செய்றேன் இல்லனா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலை எல்லாம் செய்யறதுக்கு நினைச்சதை முடிப்பவள் நான் 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 எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க ஜாலியா சுத்திட்டு வரல ஜோலியா சுத்திட்டு வரேன் வா இப்படி தெரு தெருவா அலைஞ்சி வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கேன் சுமா கின்னு இருக்கல்ல இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச கள்ளிக்கோட்டை ஜமீன்ல ஜமீனா அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே நான் யாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன் மூணு வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு வருஷத்துக்கு ரெண்டு போடவே மாசம் 100 ரூபாய் சம்பளம் உங்க வீடு எங்க பின்னால பெருசா வீடு இருக்குதா சரி சரி வந்து முளகாற வா வா ஐயா என்ன சிரிக்குதே எல்லாரும் போய் சிரிச்சிட்டே நல்லா செய்யுது தப்பு ஒண்ணு இல்ல டேய் என்ன மலையவன அரைக்கு சொல்றேன் ஐயோ 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 பாக்குறீங்க ஒரு நல்ல வேலக்காரிய வீட்ல வைக்க முடியல நம்ம வீட்ல என்ன வேலக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கறாளுவா பசங்களுக்கும் கழுத வயசு ஆயி போச்சு காலகாலத்துல நல்ல மருமகளா பாத்து இவங்களுக்கு கட்டி வெச்சா அப்புறம் அடுங்க வீட்டை பாத்துக்கும் சரி ஏன் கண்டிஷனையும் சொல்லிறேன் அந்தஸ்து ஜாதி குலம் கோத்திரம் இது முக்கியம் ஆமா இந்த ரெண்டு மூதேகளும் எந்த படிப்பும் படிக்கல நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல புரோக்கர் கிட்ட சொல்லி இருக்கறேன் பாப்போம் பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும் அந்த கலரக்கணும் எங்க பொண்ணு பாக்க போறது உங்க அண்ணனுக்கு தானே பிரகமே இவனுக்கு என்ன சொன்னா புரோக்கர் ஐயா எனக்கு எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ண பாருங்க கவலையே படாதீங்க பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும் எது என் பொண்டாட்டி மாதிரியா வாங்க திரும்பி வீட்டுக்கு போ பொண்ணு ரெண்டு தக்காளி பழங்க பச்சையா பழுத்ததா மூத்தது கொஞ்சம் பச்சை இரண்டாவது படுபச்சை இலை இது நல்ல பழங்க யோ தக்காளி பச்சையோ பழுத்ததோ நசிங்காம இருந்தா அதுவே போதும் ஏய் பெருசு ना எங்க இருக்கேன் பழுத்த தக்காளி கூப்பிடுங்க அம்மாடி ருக்மணி நீ வாமா
திடீர்னு இருட்டான மாதிரி இருந்ததுல்ல. இப்போ இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா சரி கட்டிய பொருளே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணனே நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ இளையவ. மூத்தவ இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு இளையவள் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி என்னம்மா மாப்பிள்ள ரெண்டு பேரும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கடி. மூத்த பசங்க ரெண்டு பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை குளிக்க வந்த இடத்துல உங்க இம்ச தாங்க முடியல. என்ன கொஞ்சம் ஜலக்கிரீட பண்ண விடுங்கடா. ஆமா கிரீட பண்ணி கிழிச்சுட்டாலும் என்னடா திடீர்னு தண்ணி அடியில சுடுது? என்ன பண்ண தள்ளிப்போ. நான் இல்ல அண்ணனா தான் இருக்கும். நான் இல்ல. ஏண்டா ரெண்டு பேருமே இல்லன்னா யாரா இருக்கும்? நீங்களா தான் இருக்கும். கரெக்ட். தண்ணியே தண்ணியே சுட்டுருச்சு. இதான் ஒரே குட்டில ஒரு மட்டங்கிறது நல்லா எருமானுங்களாட்டும். சாம்பிள் காட்டுறான். ஒண்ணுதான்பா எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு. எங்க அது லெட்டர்? என்ன லெட்டர்? யசோதா வீட்டுக்கு போயிருந்தப்பா. போஸ்ட்மேன் ஓட கொடுக்கலாம். யசோதா வீட்டுக்கு நீங்க எதுக்காக போனீங்க? பாப்பா முந்திரி கொட்டை கேட்டுச்சு, ஒரு கிலோ கொடுத்துட்டு வந்தேன். அப்ப கொடுத்த லெட்டர் தான் எங்க அது? அது அன்றாயர்ல வச்சிருக்கேன். எந்த அன்றாயர்? ஆமா அவருக்கு என்ன அஞ்சாறு அன்றவரா இருக்கு. அவருக்கு இருக்கிறதே ஒண்ணே ஒண்ணு, அதோட தண்ணியில இறங்கிட்டார். அவர் அப்படியே நீந்தி கூட்டுவாங்க. அதுக்கு தேவையே இல்ல. அப்ப அப்படியே வாங்க. அன்றாயர் விடுடா. ஐயோ அன்றாயர் விடுட்டு அப்புறம் செத்த கிளிக்கு கூண்டு அதுக்கு திரும்புங்க. நைனா ஐயோ கேரளால இருந்து என் ஃப்ரெண்ட் எழுதுன லெட்டர் நஞ்சு போச்சே. பிஞ்சு போகலையே. இவர் அப்படியே சாயங்கால வரைக்கும் ஊற போடுங்க. ஊற போடுவானே. இவர் கால்ல கல்ல கட்டி அப்படியே ஜலசமாதி பண்ணிடுறான். பாவிகளா நீங்க எல்லாம் பிள்ளைங்களா? ஐயோ ஐயோ இந்தா ஒரு டீ. அரே மில்க் சாயாவோ பிளைன் சாயாவோ? பிளைன். சாதாவோ மசாலாவோ? சாதா. டவராவோ கிளாஸோ? கிளாஸ். கப்போ சிங்கிளோ? சிங்கிள். தாங்கோ லைட்டோ? மீடியம். சுகரோ கருப்பட்டியோ? சுகரு. சுகர் ஜாஸ்தியோ கம்மியோ? யோ குடுக்க போறது அரை கிளாஸ் டீ, இதுக்கு 1000 கேளியா? கேரளாக்கு வந்த கையோட எனக்கு கேடி ஆகிறது. தர உள்ளூரோ வெளியூரோ? எப்பா அவன் டீயே வானே நாள விடு. காலங்காலத்துல பைத்தியத்துக்கு மாட்டேன். தர எந்த பிரச்சனை இல்ல. உன்ன பைத்தியம்னு சொன்னேன். வளர சந்தோஷமா? சந்தோஷமா? கேரளாவில் பைத்தியத்துக்கு வேற மீனிங்க? ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி சந்தோஷப்படுறான். பைத்தியம். கோயம்புத்தூர் இந்த ரோடு போய் திருச்சி வரணுமா? திரும்பி வரணுமா? ஐயோ ஐயோ சரி யார் இல்ல இல்ல தாங்க தன்னால உடிச்சா திருந்தியா? மொட்டை அடிக்கிறது நம்ம குடும்பம் யாக்கோ இல்ல அறியோ?
ஒட்டலியா தல தப்பிச்சுதியப்பா பச்சே காது குத்து என் பேர் சின்ன பாண்டிங்க ஊரு தமிழ்நாடு பொழப்புக்காக இங்க வந்தேன் கையில சட்டிய குடுத்தானுங்க குறைச்சு பேசாது வாடா எப்படி பேசாம வர்றது அய்யோ ரொம்ப விடாதே அய்யோ வாப்பா நீ ஆச்சரியப்படுற நானும் தமிழன் தான் குழப்புக்காக மலையாளம் பேசுறேன் இந்த அட்ரஸ் நீ என்கிட்ட காட்டின உடனே நீ எப்படியும் இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் என்னங்க என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஓ இதுவா வரவேடு ஒருத்த மாட்டி விட்டான் சாமிநாதன் இங்க தானே இருக்கான் அவனை கூடு இங்கதான் தங்கி இருந்தாரு வேலை விஷயமா பம்பாய் போயிருக்காரு வர ஒரு மாசம் ஆகுமே ஐயோ இல்லையா அவனை நம்பி தானே கேரளாக்கு வந்தேன் இங்க உனக்கு தெரிஞ்சவங்க வேற யாராவது இருக்காங்களா இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சவங்க நீங்களும் உள்ள இருக்கிற உங்க பொண்டாட்டி பொண்ணுதான் சாமிநாதன் உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க ஊருக்கு புதுசு வேற அவன் வர்ற வரைக்கும் அவன் உங்களையும் தங்கிக்கலாம் அவன் வந்து அமைச்சிருவீங்களா அதை பத்தி அப்புறம் யோசிப்போம் இந்த மாங்காய் எல்லாம் எண்ணி வச்சிருக்கீங்களா இடிஞ்சா அதானே வேற ஒண்ணு ரெண்டு எந்த கையெடு கையெடு எந்த புத்திசாலி ஐயா இங்க சின்ன பாண்டிங்கிறது நான் தான் தம்பிக்கு தமிழ்நாடு தானே ஆமாண்ண இந்த அன்போட அண்ணன்னு கூப்பிடுறது தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தவிர வேற யாருக்கு வரும் ஏன்னா நம்ம ஊர் விட்டு இங்க வந்து வளர்த்தீங்க அது ஒரு பெரிய கதை தம்பி அத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு ஒரு மணி ஆர்டர் வந்திருக்கு இந்தாங்க இதுல ஒரு கையெழுத்த போடுங்க இதுல ஏதோ எழுதியிருக்க படிச்சு பாருங்க வரட்டுமா புத்திய காட்டுற பத்தியா பழத குடியா அதான் தம்பி அவசர செலவு கொஞ்சம் கைய வச்சுட்டேன் கைய வச்சுட்டியா இப்ப நான் உன் மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி பணத்தை அடியா தம்பி நான் நேர்மையானவன் நாணயமானவன் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன் ஆமா உன் பொருள் எனக்கு எதுக்கு பணத்தை எடு இதுல கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் சட்டப்படி நீங்க என்கிட்ட பணம் வாங்கிட்டீங்க ஏற்கனவே ஒரு கண்ணு இடமா இருக்கு இன்னொரு கண்ணு இடமா இருக்குள்ள பணத்தை எடு என்ன தம்பி மிரட்டுறீங்க உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தது அதுல ஒரு 200 ரூபாய கைய வச்சுட்டேன் திருப்பி கொடுத்துறேன் அப்படி முடியலன்னா உங்களை மாதிரி 4 பேர்த்த கைய வச்சாவது கொடுத்துறேன் ஒன்னு கேட்டீங்களே நீ ஏன் தமிழ்நாட்டுல இருந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்பர் ஆனேன்னு இல்ல இல்ல நானே தெரிஞ்சுட்டு நீ கிளம்பு கேரளாக்கு வந்து இதே சிரிப்பு 7, 8, 9, 10, 11, 12, 13 காணுமே இங்க இருக்கா 13, 14, 15 வணக்கம் வாங்க போஸ்ட் அண்ணே இந்த போஸ்ட்ல இருக்கிறதே வேஸ்ட் என்ன என்ன சலித்துக்கிறீங்க வேற ஒண்ணும் இல்லைன்னு நீங்களும் ஒரு தமிழன் நானும் ஒரு தமிழன் அதனால என்ன இல்ல நேர்மையா ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு எப்பவுமே பிரச்சனை என்ன பிரச்சனை வேற ஒண்ணும் இல்ல ஒரு 300 ரூபாய் கடனா கொடுத்தா உதவியா இருக்கும் இப்பதான சரக்கு வாங்க கொடுத்தேன் நீங்க மனசு வச்சா கொடுக்கலாம் என்ன மனசு இருக்கு பணம் இல்லையே அண்ணா நீங்க அப்படி சொல்லப்படாது நீங்க அப்படி கேட்கப்படாது நமக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாமா உங்களுக்கு ஒரு 300 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கு பணவை கொடும் இந்தாரும் கையெழுத்த போடும் என்ன பாக்குறீங்க பணத்தை வாங்காம கையெழுத்து போட்டதா என் சரித்திரத்திலே கிடையாது அதுதானே எனக்கும் பிரச்சனை நான் கையெழுத்து வாங்காம பணம் கொடுத்ததா சரித்திரமே கிடையாது பெரிய காந்தி நேரு உனக்கு ஒரு சரித்திரம் தரித்திரம்
என்னைக்கு பணத்தை கொடுத்துருக்க நீ? கையெழுத்த போடும். பாட்டேன் என் பேனாவை கொடுக்கும். இப்ப கடைசியா கேக்குறேன், இதுல ஒரு கையெழுத்து போட போறீதா இல்லையா? நானும் கடைசியா சொல்றேன், பணத்தை கொடுக்கும், கையெழுத்து போடுறேன். பொல்லாத காந்தி நேரு கையெழுத்து வர்றது, உன் கையெழுத்த நானே போட்டு போறேன். பேப்பரை குடியா, இந்த அப்படி ரெசிப்ட. பிறகு வழிய நீ வேஸ்ட். யாரு சின்ன பண்ண சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ ஓடுறியா? அதிர்ஷ்ட தேவதை பூங்குளத்திலையும் என்ன வரவேற்குது. பவளம், இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யலாமா? உன் கை என்னத்துக்கு ஆகும்? நான் பாத்துக்கிறேன், இந்த சின்ன வேலையை நான் பாத்துக்கிறேன். பவளம் குடு. ஆனி என்னடா சுபத்துல குடையற? இல்ல ஆனி இருக்கு, யாரு இல்லன்னு சொல்லி கூப்பிட்டுச்சாதான். இல்ல பவளம், ஆணி எப்படி கூடு? மூஞ்சிய மோகர கட்டியும் பாரு. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அந்த சின்ன பையன் ஏன் கூப்பிடுற? அவனுக்கு விசில் அடிக்கவே தெரியாது. அவன் எப்படி ஆணி அடிப்பான்? நான் எப்படி அடிக்கிறேன்னு பாரு. இது யார் போட்டோ? ஓ, காந்தி தாத்தாவா? ஐயோ, என்ன நெத்தியில இப்படி குப்புடி வேர்த்து இருக்கு? இந்த பாருமா, இனிமே உனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் ராத்திரியோ பகலோ கூச்சப்படாம என்ன கூப்பிடு. இந்த அப்படி வந்திருக்கிறது யாரு? யாரு பாரு. என்ன வேலை இது? போய் அவள. ஏமா, இந்த பொண்ணு கேரளா பொண்ணு, பாஷா வேற புரியாது. இப்படி பின்கட்டுல படுக்க வச்சு யாராவது சிலிங்கம் பண்ணாலும் வச்சுக்கா. இந்த பொண்ணு சத்தம் போட்டாலே நம்ம கேட்காதே. அதனால நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ரூமுக்குள்ள படுக்க வச்சுக்கோ. அதுவும் சரிதா, நீ போ.